ना गवनी कुमरनिन कुमरनिन तर्पोदय वयदिन इरु मडंगोडु ओन्रे कूटिनाल नल्ला गवनिकिनो तर्पोदय वयदिन इरु मडंगोडु ओन्रे कूटिनाल கிடைப்பது கண்ண கொஞ்சம் சின்ன பாதி பாதியா ஸ்பிளிட் பண்ணி சொல்லி தரட்டா. குமரனின் தற்போதைய வயது என்னடி கண்ண? குமரனின் தற்போதைய கண்ண, அதெல்லாம் கொஸ்டின்லயே இருக்குடா கண்ணா. தற்போதைய வயது எப்போதுமே இது மாதிரி வயசு கணக்கு வந்தாலே என்ன வைக்கணும், X இல்ல Y, ஏதாவது ஒரு வேரியபிள், ஏதாவது ஒரு மாறி, புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு மாறியை யூஸ் பண்றோம். முக்காவசி எக்ஸ், ஒய், ஜெட், டி, பி அது மாதிரி வச்சு பழகி இருக்கோம். நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். குமரனின் தற்போதைய வயது எக்ஸ். எக்ஸ் தான் வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்றேன், ஏதாவது ஒரு மாறி, அவ்வளவுதான். ஆல்பபெட்ல, இங்கிலீஷ் ஆல்பபெட்ல ஏதாவது. அதே மாதிரி இதை வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதுங்க, கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால். அப்ப குமரனின் தற்போதைய வயது எக்ஸ். அப்ப இரு மடங்கு வயது என்னடி கண்ணு? இரு மடங்குன்னா என்ன அர்த்தம்? இரு மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டால பெருக்கணும்னு அர்த்தம். இரு மடங்கு வயது என்னடி கண்ணு? இரு மடங்கு வயது எவ்வளோடி கண்ணு? ரெண்டு எக்ஸ், கரெக்டா? யாரோடது? குமரனின். யாரோட வயது இது? குமரனின். ஷார்ட்டா எழுதுறதுக்கா இப்படி எழுதுன? இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது. அப்ப அடுத்த ஸ்டெப்ல சும்மா எழுதிக்கோங்க. இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால், இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால், அதனால இது சும்மா பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து மொத புரிதலுக்காக. தற்போதைய வயது எக்ஸ், குமரனுடைய இரு மடங்கு வயது ரெண்டு எக்ஸ். புரிஞ்சுதாடி கண்ணு? சமம் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது கிடைப்பது, இதுதான் கிடைச்சிருக்குது, புரியுதா? கிடைப்பது இது, இது என்னது? கிடைப்பது, புரியுதா? எப்ப ஒன்றை கூட்டும் போது கிடைப்பது. இது வந்து ஒரு பார்ட். அடுத்தது, இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும். எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தைய வயது? இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அப்ப குமரனுடைய இரண்டு ஆண்டுகளுக்கு முன், முந்தையன்னு எழுதிக்கலாம், இல்ல முன் வயதுன்னு எழுதிக்கலாம். முந்தைய வயதுன்னு எழுதிக்க, முன்னாடி இருக்கக்கூடியதுல இருந்து முன்னாடி போகுது. அப்ப வயசை நீ என்ன பண்ணணும்? கழிக்கணும். இரண்டு ஆண்டுகளுக்கு முன்ன, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடினா அதை என்ன பண்ணணும்? அந்த ஆண்ட கழிக்கணும். ஏன் அப்படின்றது கவனி. இப்ப வந்து உன்னுடைய வயசு 15 அப்படின்னா, ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னுன்னா என்ன சொல்வ? 15 - 2, அதாவது 13 வயசு உனக்கு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு. புரியுதா நான் ஏன் கழிக்கிறேன்னு? இங்க எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால எக்ஸ் கழித்தல் 2, முன் அப்படின்னா கழித்தல். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும். 4 ஆண்டுகளுக்கு பிந்தையன்னு எழுதலாம், பின்னு எழுதலாம், பின். புரியுதா? என்னதப்ப? எக்ஸ் பிளஸ் 4. இந்த இடத்துல புரியலன்னா நீயா ஒரு நம்பரை கொடுத்து, உன் வயசையே கொடுத்து நீ செஞ்சு பாரு இந்த இடத்துல. புரியுதா அடிக்கண்ண? இப்ப 15 வயசா, 4 வருஷத்துக்கு பிறகு என்ன வரும்? அப்ப 15 + 4, 4 வருஷம் கழிச்சு வயசு என்ன வருது? 19. இப்போ உனக்கு 15 வயசா இருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி 13 வயசு இருக்கும், 4 வருஷத்துக்கு அப்புறம் 19 வயசு இருக்கும். அப்ப என்ன பண்ண? இங்க கூட்டுன. அதே மாதிரிதான் இங்கேயும். இப்ப இதெல்லாம் கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்ப முத இது ரெண்டையும் பெருக்க கிடைப்பது, முத அந்த வித கிடைப்பது ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். என்ன கிடைக்குது? அப்ப எக்ஸ் -2 பெருக்கல் எக்ஸ் +4, இது ஒரு கிடைப்பது இல்லையா?
இது கிடைப்பது ஒண்ணு, இது கிடைப்பது ரெண்டு. அப்ப இது ரெண்டு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க இங்க, சமம் கொடுத்துருக்குதா. அப்ப எதையும் எதையும் நம்ம சமப்படுத்த போறோம் இங்க, எக்ஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் நாலு சமம் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. இப்ப கணக்க முழுசா படிச்சு பாரு. புரிய, குமரனின் தற்போதைய வயதின் இரு மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது, குமரனின் இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் நான்கு ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். வந்துருச்சா? இப்ப நம்ம இதை ஈஸியா செஞ்சிடலாமா செய்ய முடியாதா? நல்லா கவனி, இதை பெருக்கணும். இப்ப எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் என்னடிக்கன்னு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கிறோம். மறுபடியும் என்ன பெருக்கிறோம்? எக்ஸையும் இந்த பிளஸ் நாலையும் பெருக்கிறோம். அப்ப என்னது? பிளஸ் நாலு எக்ஸ். அடுத்தது மைனஸ் ரெண்டையும் பிளஸ் எக்ஸையும் பெருக்கிறோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு பெருக்கல் எக்ஸ் எக்ஸ். மைனஸ் ரெண்டையும் பிளஸ் நாலையும் பெருக்கிறோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு ஈக்குவல் டு என்னது? ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. மீன்ஸ் எனக்கு இப்படி கொஞ்சம் பெருக்க தெரியல அப்படின்னா நான் இந்த கட்டம் போட்டு பெருக்க கத்து கொடுத்துருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாதவங்க புதுசா இந்த வீடியோவை பாக்குறவங்க பாருங்க, கவனிங்க. எக்ஸ் மைனஸ் ரெண்டு, இங்க என்னது? எக்ஸ் பிளஸ் நாலு. எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஏன் அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் போது அடுக்குகளை என்ன பண்ணும்? கூட்டணும். எக்ஸ் பெருக்கல் எக்ஸ்னா அடிமானங்கள் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. இங்க அடுக்கு ஒண்ணு, இங்க அடுக்கு ஒண்ணு. இப்ப எக்ஸின் அடுக்கு ஒன்னு பிளஸ் ஒன்னு, எக்ஸின் அடுக்கு ரெண்டு. ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்டு ஏ டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என். அடுக்கு பிரிவிதி படிச்சிருக்கிறீங்களா? அடுத்தது எக்ஸையும் பிளஸ் நாலையும் பெருக்கிறோம். அப்ப என்னது? பிளஸ் நாலு எக்ஸ். மைனஸ் ரெண்டையும் பிளஸ் எக்ஸையும் பெருக்கிறோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு அங்கு எட்டு. பாருங்க அதே இது வந்துருச்சா வரலையான்னு? புரியுதா புரியலையா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ். ஒத்த உறுப்புகள், இது ஒத்த உறுப்புகளை கூட்டணும் இல்லையா. இங்க குறிகள் மாறி வர்றதுனால கழிக்கணும். நாலு எக்ஸ்ல இருந்து ரெண்டு எக்ஸ் போச்சுன்னா ரெண்டு எக்ஸ். என்ன ரெண்டு எக்ஸ்? பிளஸ் ரெண்டு எக்ஸ். ஏன்னா நாலு எக்ஸ்ல இருந்து தான் ரெண்டு எக்ஸ் நீங்க என்ன பண்றீங்க? கழிக்கிறீங்க. நாலு எக்ஸுக்கு என்ன குறி இருக்குது? பிளஸ். அப்ப பிளஸ் ரெண்டு எக்ஸ். அடுத்து என்னது? மைனஸ் எட்டு ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. அதே மாதிரி இங்கேயும் கூட்டிக்கிறனாலும் கூட்டிக்கலாம். புரியுதா அடிக்கணும்? இப்ப இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ். அப்ப என்ன வரும்? பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டு. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த பிளஸ் ரெண்டு எக்ஸும் பிளஸ் ரெண்டு எக்ஸும் கேன்சல் ஆயிடும். இல்ல மிஸ் எனக்கு அப்படி போட வேணாம், இந்த பக்கம் கொண்டு வந்தே போட்டுக்கிறேன்னா அழகா போடலாம்டாக்கண்ணா. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு என்ன போட்டுக்கணும்? ஜீரோ. எல்லாமே இந்த பக்கம் வந்துருதுல, அப்ப இங்க என்ன இருக்கும்? பூஜ்ஜியம், எந்த இதுவுமே இருக்காது. அப்ப இந்த பிளஸ் ரெண்டு எக்ஸும் மைனஸ் ரெண்டு எக்ஸும் என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடு. அப்ப இங்க என்ன கிடைக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு பூஜ்ஜியம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்னு, குறிகள் ஒரே மாதிரியா இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப கூட்டினோம்னா என்ன வரும்? மைனஸ் ஒன்பது. இதுவும் தெரியலன்னா ஒன்னும் தப்பு கிடையாது. இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு, மறுபடியும் என்ன? ஒரு மைனஸ். அப்ப மொத்தமா எத்தனை மைனஸ் இருக்குது? ஒன்பது மைனஸ் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதாடாதண்ணா? அதனால தெரியல அப்படின்றதெல்லாம் நினைக்காத. தெரியலனாலும் உனக்கு என்ன லெவலுக்கு உன்னால படிக்க முடியுமோ அதை இங்க அப்ளை பண்ணி உன்னால கணக்கு செய்ய முடியும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இத எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஒன்பது எப்படி எழுதிக்கிறோம்? மூணு ஸ்கொயர் ஏமஸ் அப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. நம்ம முற்றொருமை படிச்சிருக்கிறோம், படிச்சிருக்கோமா இல்ல? இயற்கணித முற்றொருமை, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. புரியுதுங்களா? இது ஆக்சுவலா இங்க போட்டுக்கணும், ரைட்டா ரைட் இல்லையா? என்னது முற்றொருமை? எந்த மதிப்பு கொடுத்தாலும் இரண்டு பக்கமும் எப்படி இருக்கும்? சமமா வரும், ரைட்டுங்களா? இப்ப கவனிங்க, ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மூணு இருக்குது. அதே மாதிரி இங்கே என்னது? எக்ஸ். இங்கே என்னது? மூணு. அப்ப இங்க என்ன வரும்? பிளஸ். இங்க என்ன வரும்? மைனஸ். வந்துருச்சா? அப்ப
எக்ஸ் பிளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு என்னது பூஜ்ஜியம். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ் பிளஸ் மூணு எதோட சமப்படுத்திக்கலாம், பூஜ்ஜியத்தோட சமப்படுத்தலாம். அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் மூணு பூஜ்ஜியத்தோட சமப்படுத்திடலாம். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் மூணையும் பூஜ்ஜியத்தோட சமப்படுத்தலாம். பிராக்கெட் தேவையில்லை ஆக்சுவலா. புரியுதா? இப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் மூணு. இங்க என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பிளஸ் மூணு. அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு, சாரி டாக்டர் இங்க யார போட்டு இங்க போடுற, சாரி சாரி, எக்ஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் மைனஸ் மூணுன்னு அர்த்தம் மைனஸ் மூணு. ஆக்சுவலா இந்த ஸ்டெப் தேவையே கிடையாது, டைரக்டா என்ன சொல்லிடலாம் நம்ம, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணுன்னு சொல்லிடலாம். அது மாதிரி இங்க என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு மூணு, இந்த ஸ்டெப்பும் தேவையில்லை, டைரக்டாவே சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோனா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு மூணு. எக்ஸ் பிளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோனா என்ன அர்த்தம், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு. இப்ப என்ன வந்திருக்குது, ரெண்டு இது வந்திருக்குதா நமக்கு, எக்ஸுக்கு என்ன வந்திருக்கு, ரெண்டு மதிப்பு வந்திருக்குதா, பிளஸ் மூணு மைனஸ் மூணு. ஆனா இங்க என்ன கேக்குறாங்க, அவரின் தற்போதைய வயதை காண்க. என்னடி கண்ணு கேட்டிருக்காங்க, அவரின் தற்போதைய வயதை காண்க. தற்போதைய வயது என்னன்றிருக்கு வச்சோம், எக்ஸ். வயதை வந்து நம்மளால குறையன்ல குறிப்பிட முடியுமா, குறிப்பிட முடியாது. அப்ப அவருடைய தற்போதைய வயது என்ன, தற்போதைய வயது என்னது, மூன்று. ஏன் தற்போதைய வயதை நீங்க என்னன்னு வச்சீங்க, எக்ஸ்ன்னு வச்சீங்க, எக்ஸுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க, மூணு. அப்ப என்னது, தற்போதைய வயது மூன்று. என்னன்னு போடணும், யூனிட் போட மறக்க கூடாது, அழகு போட மறக்கக்கூடாது, ஆண்டுகள், மூன்று ஆண்டுகள். புரிஞ்சுதா புரியலையா? வெரி குட் டாக்டர்ண்ணா, தேங்க்யூ டாக்டர்ண்ணா.